இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஒர்க் வரத்துக்கு முன்னாடி மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்னு சொல்லி ரேட்டே நீங்கள் அந்தளவுக்கு வேரி பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரேட் நல்லா அப்ரிஷியேஷன் ஆகியிருக்கு. இந்த பில்டர் சைட்லேருந்தே உங்களுக்கு இன்டீரியரும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது டிவி யூனிட், பூஜா கபோர்ட், மாடுலர் கிச்சன் எல்லாமே பில்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1345 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3BHK யூனிட்டுங்க. நிறைய அக்காக்கள் நம்ம கனவு வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போடணும்னு ஆசைப்பட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்கள. அந்த பழைய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் தேடி எடுத்தாவது பில்டர்ட்ட காமிச்சிருக்கீங்க. இந்த வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம குளத்தூரில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ், அரவிந்த் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட காண்டக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. நம்ம குளத்தூர் ரெட்டேரி செக்ரட்டேரியட் காலனி இருக்கு இல்லையா, இது குளத்தூருக்குள்ளே தான் வருது. குளத்தூர் செக்ரட்டேரியட் காலனியில் செக்டார் 14 இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு இருக்குது. G+2 ஃப்ளோர்ஸுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3BHK இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 3BHK இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 2 3BHK இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் டிப்பிக்கல். மொத்தமாகவே 5 யூனிட்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட, ஐ யூடிஎஸ் வேல்யூவோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஃபர் பண்ணலாம். 42% யூடிஎஸ்ங்க. இது ஒரு நாள் யூடிஎஸ் வேல்யூ. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டேரி சிக்னல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக 1.1லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம ரெட்டேரி சிக்னல்லேருந்து நம்ம அண்ணனங்கலேருந்து வரும்போது, விஆர் மால்லேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சூரப்பேட் மெயின் ரோட் கட் ஆகும்லங்க. அந்த லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டேரியட் காலனி பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர்ஸ், அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்ஸன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, வீர நேதாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ரோட ஒர்க் Phase 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளத்தூர் நம்ம சிக்னல் இருக்குல்ல, ரெட்டேரி சிக்னல், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவும் வருது. இங்கேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மெட்ரோவோட கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ஒர்க் வரத்துக்கு முன்னாடி மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்னு சொல்லி ரேட்டே நீங்கள் அந்தளவுக்கு வேரி பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரேட் நல்லா அப்ரிஷியேஷன் ஆகியிருக்கு. அது இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாட்ஸ் வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஒன்றும் குறையிலங்க, இன்னும் ஃப்ளாட்ஸ் ரேட்டே இங்கே ஏறும். நீங்கள் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல யூடிஎஸ் வேல்யூவோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனோட சேல் பண்ண முடியும். யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் 42%ங்க, சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரியில் குளத்தூர் இந்த கடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு ரெட்டேரி லேக் இருக்குங்க. ரெட்டேரி லேக் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சென்டரில் வந்து ஒரு தீவு மாதிரி செட் பண்ணி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு கொடுத்து அதில் போட் விடுறதுக்குள்ள ப்ரொப்போசல் கூட இருக்குது. ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏரின்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும், ஏரி பக்கத்துலேயே இருக்கே தண்ணிலாம் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதை வந்து நீங்கள் நெய்பர்ஹுட் கிட்ட கூட விசாரிச்சிக்கலாம். மெரிடியன் ஹாஸ்பிட்டல் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 2.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3BHK இருக்குது. நம்ம நிறைய சொல்லியிருந்த மாதிரி எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அம்ரிடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் கொடுத்துருக்குறாங்க, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, 3-phase EB line இருக்குது. அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ளேயே வருது, ட்ரைனேஜுமே இருக்குங்க இங்கே. அதாவது இது சீவேஜ் லைன் இருக்குது பாருங்கள், இருக்குது பார்த்தீங்களா, சிவேஜ் லைன் இருக்குது. சிஎம்டி அப்ரூவ் லேண்டில் கட்டப்பட்ட ப்ராஜெக்ட். இப்போ வந்து இந்த சைடில் செட் பேக்கோட ஒர்க்கு, அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் போட வேண்டிய ஒர்க்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. லிஃப்ட் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போயே பண்ணிட்டோம் அப்படின்னும் போது தெரியாத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய ப்ராஜெக்ட்டில் சொல்லுவேன் எப்பயுமே லிஃப்ட் ஃபைனலில் தான் பண்ணுவாங்க, ஃபைனல் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது எதனாலன்னா இப்போவே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, செங்கல் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் லிஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லிஃப்ட் டேமேஜ் ஆகிடும், நல்ல கம்ப்ளீஷன் இருக்காது. அதனால தான் வந்து லிஃப்ட்டை எப்பயுமே லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்குங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லையும் ரெண்டு வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று, மொத்தமாகவே இந்த ப்ராஜெக்ட்டில் 5 போர்ஷன் தான் இருக்குது. மெயின் டோர் நீங்கள் பார்க்க முடியும், நானே 6 அடி, எனக்கு மேலே இன்னும் 2 அடி இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க வாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1345 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3BHK யூனிட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது.
இந்த ஹாலில் வந்து நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசு ஒலியோட இருக்கு, யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோங்க. ஓகேங்களா, இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்டர் சைட்லேருந்தே உங்களுக்கு இன்டீரியரும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது டிவி யூனிட், பூஜா கபோர்ட், மாடுலர் கிச்சன் எல்லாமே பில்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரோ பிராண்டில் இருக்குது. இந்த ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு இன் பிட்வீனில் ஆப்போசிட்டில் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. தனியாக இருக்குது, நீங்கள் இப்படியே வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இன்டீரியர் நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து புக் பண்ணுறீங்க, பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமைஸ் ஆப்ஷன்லேயும் இன்டீரியர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பில்டர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், பிஸ்னஸ் ஸ்டைல் க்ளாஸ்ல கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது, வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த லிவிங் கம் டைனிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 feet 2 inches வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. கிச்சனை பார்த்துடலாமா, கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்லாப் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸோடு இருக்குங்க. இந்த டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலியோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 feet 2 inches வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட் வந்துருங்க, பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வால்மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் வந்துடும், யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டைனிங்லேருந்து டைனிங் பேசேஜ் ஒன்று வருதுங்க. இந்த டைனிங் பேசேஜ் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பால்கனியோட இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் எல்லாமே கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க, வெளியில் தனியாக எலிவேட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னோடய அண்ணாக்கள் அக்காக்கள் இந்த ஐடியாவை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெளியில் தள்ளி பண்ணுங்கள், ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் சைடில் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் பில்டர் சைட்லேருந்தே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டிங் வந்துருங்க, 7 feet வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது, வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷனும் வந்துடும். இந்த செகண்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்குது, தனியாக வெளிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஸ்பேஷியஸான 3BHK, அதாவது 1345 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய இந்த 3BHK 3 toilet ஃப்ளாட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.33 crore, அதாவது 1,33,00,000. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான், ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கார் பார்க்கிங், EBGST, சர்வீஸ் கனெக்ஷன், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. மெயின் டோரும் அதே மாதிரி 8 feet 8 மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3BHK 3 toilet ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 42%, இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, அது தனித்துவமாக நல்லா இருந்தது. இந்த டைனிங் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இங்கே வந்துடும். முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த வீடை சேல் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வீடு வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லேயே இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது மாடுலர் கிச்சன் வந்து எனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கு, எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய அக்காக்கள் நம்ம கனவு வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போடணும்னு ஆசைப்பட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்கள, அந்த பழைய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் தேடி எடுத்தாவது பில்டர்ட்ட காமிச்சிருக்கீங்க. இந்த வீடை புக் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சன் ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க, கிச்சன் வால்டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, கிச்சனுக்கு தனியாக சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ்லேயும் உங்களுக்கு குத்தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் பேசேஜுங்க. இந்த பேசேஜுக்கு எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறது, ஓகே
பேசேஜுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோட இருக்கு. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லயே. நீங்க எந்த ஸ்டேஜில் வந்து வீடு புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் கிச்சன் ஸ்டைல் க்ளோசெட் வந்துருங்க. இன்னும் ரெண்டு பெட்ரூம் வேற காட்ட வேண்டியது இருக்கு. வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எனக்காக வீடியோ பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பார்த்துங்க. அதாவது இப்போ இந்த லிவிங் கம் டைனிங்கில் யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த காமன் பாத் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுவீங்களே, உங்களுக்கான தான் இந்த போர்ஷன். காமன் பாத் இருக்கிறதே தெரிலங்க. காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும், வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ்பேஷன் வந்துடும், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் சொன்னாங்க, அது நீங்கள் விசாரிச்சிக்கலாம். இந்த காமன் பாத்தை தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஒன் சைடு யூபிசி விண்டோ வித்துக்களோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு கண்டினியூஸ் வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த காமன் பாத்துக்கும் இந்த அட்டாச் பாத்துக்கும் சேர்த்து வென்டிலேட்டர் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு, உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhsங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90%லேருந்து 100% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரி அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் தெரியற பில்டர் காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் இருக்குது, அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1115 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 86 lakhs. அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், EBGST, சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து, அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கொடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கடர், அதாவது குளத்தூர், நெட்டேரி, மாதவரம் இந்த கடையில் வீடு பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாடா.